Hello classes, welcome back to my channel. நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம Clash of Clansல என்ன பார்க்க போறோம்னா நம்ம TH11 ல இருந்து TH12 நம்மளோட ID இன்ஸ்டன்ட் அப்டேட் பண்ணிட்டோம். அதோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸா அப் டு டேட்ல வந்து போட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம கிளான்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் 50 vs 50 வார் போட்டுருக்கோம். என்னடா 50 vs 50 வார் போட்டு வார் முடிஞ்சு போன வார காமிக்கிறீ அப்படினு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் இது நான் எதிர்பார்க்கல, இவ்வளவு பேர் அட்டாக் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு அதே மாதிரி இவ்வளவு ஸ்டார் வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கல, அதனால ரெக்கார்ட் பண்ணல. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது கிட்டத்தட்ட 120 சார் எடுத்திருக்கோம், அதாவது 119 சார் எடுத்திருக்கோம். அதுலேயும் அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 77 பேர். இதில் ஸ்பெசிஃபையாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம TH11லேருந்து TH12 இன்ஸ்டன்ட்டாக அன்லாக் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வார் இது தான், கிளான் லீக் வாருக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு வார். இதில் நம்ம அடித்து தூக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா 33 34 இதோட அட்டாக்ஸ் அடிச்சு தான் பார்க்க போகிறோம். 33 34 அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 33ஓட பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இவனும் வந்து TH11லேருந்து TH12 அன்லாக் பண்ணியிருக்காப்புல. இதுக்கு நம்ம போட்ட பிளான் என்னென்னா அழகாக குயினை வச்சு சிசியை டேக் ஓவர் பண்ணுறது. அடுத்ததாக டாப்பில் நம்மளோட ஹைபிரிட் ஆர்மி இறக்கி விட்டுட்டு இந்த இன்ஃபர்னோட வேற கண்டிப்பாக தொட முடியாது, ஹைபிரிட் ஆர்மி தான் உள்ளே போய் அடிப்பாங்க. நேராக இந்த இன்ஃபர்னோ இந்த எக்ஸ்போ எனக்கு தெரிஞ்சு ஈக்லெட்லேயும் அவங்க தான் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குயின் வந்து அழகாக ஒன்று இந்த பக்கம் போகும், இல்லை இந்த பக்கம் வந்து மாட்டிக்கும். ஓகே, நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம குயினை இறக்குறோம். குயினை இறக்கிட்டு பின்னாடியே 5 ஹீலர்ஸ் குயின் பேக்கப்புக்காக. ஏன்னா TH11ஓட நம்ம 4 ஹீலர்ஸ் ஓரம் கட்டுற வேண்டியது தான். TH12 வந்ததுக்கப்புறம் 5 ஹீலர்ஸ் கம்பல்சரி தேவைப்படும். அதே மாதிரி நம்ம ஆர்மி கேம்பையும் அப்கிரேட் பண்ணிட்டோம். சிசிக்குள்ளே வல்கேரி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு பாய்சனை போட்டால் கூட அது நிற்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காது. அதனால் குயினுக்கு ஒரு ரேஞ்சு போட்டிருங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரீஸை போட்டிருங்க. அந்த இடத்துல கிங் வாசி வந்து நிற்கிறான், அதனால் குயின் செத்துருமோ அப்படிங்கிற பயத்தில் நான் ஒரு ரேஞ்சை போட்டேன். இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரீஸை போட்டு நீங்கள் காப்பாற்றிட்டு ரேஞ்சை உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பேபி ட்ராகன் ஃபார் ஃபனலிங்காக குயின் என்ன தெரிஞ்சு அவுட் அடிக்கிற மாதிரி தெரியுது. அட கருமமே, குயின் அவுட்டு தான் அடிச்சிச்சு. அடுத்ததான் என்ன பிளான் பண்ணோன்னா அந்த பேரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வால் பிரேக்கர் வச்சு ஓப்பன் பண்ணான்னு பிளான் பண்ணால் அவனும் சொதப்பல் சோழியை முடிச்சிட்டாங்க. கடைசியில் குயின் உள்ளே போகாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததான் நம்ம பிளான் பண்ண மாதிரியே மேலே வந்து நம்மளோட சிஜி பேரக்ஸையும் கிங் ஆகி ஃபைனலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்ததான் ஃபைனலாக இன்னொரு ரேஞ்சை போட்டு விட்ருக்கோம். இப்போ ஈக்லெட் லேரி ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ ஈக்லெட் லேரி காலி பண்ணுறதுக்காக நம்ம ஹைபிரிட் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல குயின் காலி ஆடுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக ஒரு ரேஞ்சு ஸ்டார்டிங்கில் நம்ம பேசின மாதிரி மல்டி டார்கெட் இன்ஃபர்னோவுக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டு ஈக்லெட் லேரிக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டு நம்மளோட அட்டாக்கை கண்டினியூ பண்ணுறோம். மிடில் ஆஃப் பேஸுக்கு வந்துட்டாங்க ஹைபிரிட் ஆர்மி மொத்தமும். எனக்கு தெரிஞ்சு கீழே அவ்வளோதான் குயின் காலி. மல்டி டார்கெட் இன்ஃபோன் வந்து ஹீலர்ஸ் பூரா கொண்டுருச்சு. ரிமைனிங் இருக்கிறது குயினோட ஹெல்த் மட்டும்தான் இருக்குது. பேஸோட சென்டருக்கு வரும்போது ஹாஸ் கொஞ்சம் ரேஞ்ச்குள்ளே இருந்தாங்க டவுன் ஹால் பக்கத்தில் இருக்கும்போது. ஏன்னா அந்த இடத்துல 4 ஹிடன்டஸில் சட்னு எழுந்திரிச்சிச்சு, அதனால் கிராண்ட் எப்படி ட்ரிகர் பண்ணி விட்டாச்சு. இந்த இடத்துல மல்டி டார்கெட் இன்ஃபோர்னும் இருக்குது, அதனால் இந்த இங்கே வராங்க பார்த்தீங்களா மைனர்ஸு, அவங்களுக்கு மட்டும் ஒரு ரேஞ்சை போட்டுக்கலாம். இந்த மல்டி டார்கெட் இன்ஃபோர்னும் அடிச்சு காலி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, காலி பண்ணாட்டையும் பிரச்சனை கிடையாது. குயின் பின்னாடியே வரும். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல ஹாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக செத்துருவாங்க, ஹீலிங் போட்டாலும் தாங்க மாட்டாங்க. இதுவே மைனஸ்னால் கொஞ்சம் நேரம் உயிரோட இருப்பாங்க. அந்த ஆசையில் போட்டேன், அது தவறாயிடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா மைனஸ் வந்து மண்ணுக்குள்ளே பூந்து போவாங்க, கொஞ்சம் நேரம் ஹீல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே ஹாக்ஸ் தரமேலே ஓடுறதுனால ஹீலிங் ஸ்பெல் போட்டாலும் அவ்வளோ எஃபிஷியன்ஸாக இருக்காது, ஈஸியாக காலி ஆகிடுவாங்க ஹாக்ஸு. அதனால் மைனர்ஸ்க்கு நான் ஹீலிங் ஸ்பெல் போட்டு காப்பாற்றி ஒரு வழியாக அந்த பேஸை அடிச்சு காலி பண்ணியாச்சு. ரிமைனிங் டிஃபென்ஸ்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விசா டவர், ஒரே ஒரு கேனன் தான் அவைலபிளாக இருக்குது. இன்னமும் குயின் அவைலபிள். ஹீலர்ஸ் இங்கேயே விட்டு போயிடுச்சு. குயின் இங்கேருந்து ஒத்தையில் அதோடய உயிரை கையில் பிடிச்சிட்டு விளாண்டுட்டு இருக்கு. நமக்காக 3 ஸ்டார் நான் போட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வி காட் 3 ஸ்டாரு. ஓகே, அடுத்ததான் 33ஆம் நம்பர். இவன் தான் நம்மளோட ஒரிஜினல் மிரர். இவன் வந்து டம்மி பாபான்ற மாதிரி தான் இருந்தான். ஃபஸ்ட்டு நான் அடித்தது இவனை தான், எங்கே நம்ம கையை விட்டு போயிடுவோம் மேப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நல்ல நம்ம பசங்க யாரும் கை வைக்கலை, ஏன்னா அட்டாக்கே யாரும் பண்ணலை. நான் பண்ணும்போது கடைசி 4 மணி நேரம் தான் இருந்தது, 4 மணி நேரத்தில் நானே அட்டாக் பண்ணேன். அப்போ வந்து 60 சாரோ 70 சாரில் தான் இருந்தோம். இவங்களுக்குலாம் இனிமேக்கெலாம் நம்ம பீட் பண்ண முடியாத நிலமையில இருந்தோம். ஜெயிப்போமா அப்படின்னு நிலமையில இருந்து 120 சார் டபுள் த லீடிங் வந்துட்டோம். பட் இங்கே ஒரு என்ன பிரச்சனைனா அங்கே கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் கேப் இருக்கும், இங்கே இடத்துல ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா இது முடிஞ்ச அளவுக்கு இந்த கேப்பை என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு 5 அர்ச்சர், அதுக்காக நான் ஒரு ஹாக்ஸை கிளியர் பண்ணிட்டு 5 அர்ச்சர் எடுத்துகிட்டு வந்தேன். நமக்கு ஒரே ஒரு ஜெயிண்ட் பாம் கிளியர் ஆகிருக்கு. 2 3 ஹிட்டன்டஸ்லாம் விசிபிளாக இருக்குது, அவ்வளோதான் நடந்திருக்கு. ஹிடன்டஸ்லாம் விசிபிளாகவும் இருந்தால் கூட நம்ம தப்பிச்சிருக்கலாம் போல். பட் சிசி ட்ரிப்ஸை வெளியெடுக்கிறது நம்ம அர்ச்சர்ஸ் உதவியாக இருந்தது. சரின்னு சொல்லி மறுபடியும் நம்ம பிளான் போட்ட மாதிரியே குயினை இறக்கி ஹீலர்ஸ் இறக்கிட்டு இந்த தடவை வந்து பாய்சனை போட்டுட்டு பேபி டிராகன் இறக்குனேன். இதுதான் ஃபஸ்ட் அட்டாக்ன்றதுனால எனக்கு வல்கேரிக்கு ரேஞ்ச் போகணும் அப்படிங்கிறது தெரில. ஆல்மோஸ்ட் குயினை கொல்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த ரேஞ்ச் மட்டும் போடாமல் விட்டுருந்தேன்னா குயினை இங்கேயே சோழியை முடிச்சுட்ருப்பாங்க. பட் பின்னாடியே நான் வால் பிரேக்கரை வச்சு வாலையும் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் நீ எங்கே வேணாலும் வாலை ஓப்பன் பண்ணிக்க, நான் பாட்டு ஒரு பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குயின் அது பாட்டு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. சரி அட்லீஸ்ட் உள்ளே இருக்கிற அந்த வாலை ஓப்பன் பண்ணால் குயின் உள்ளே போயிடும் அப்படின்னு நினச்சி வாலை ஓப்பன் பண்ண வால் பிரேக்கர்லாம் வச்சேன். வால் பிரேக்கர் சொதப்பிட்டாங்க, வாலை ஓப்பனே பண்ணலை. கடைசியில் பேபி டிராகன் வரைக்கும் அட்லீஸ்ட் ஃபனலிங் பண்ணி உள்ளே தள்ளலாமே குயின் அப்படின்னு பிளான் பண்ணால் அதுவும் நடக்கலை. சரி இதுக்கு மேலே வேலைக்கே ஆகிறான்னு சொல்லி மறுபடியும் ஒரு ரேஞ்சை போட்டு நம்மளோட ஹைபிரிட் ஆர்மியை மேலே ஆரம்பிச்சாச்சு. சாரி சிஜி பேரக்ஸு கிங்கே இறக்கி விட்டு மேலே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படியும் பேஸோட சென்டரில் சொருவியாகும் நம்மளோட ஹைபிரிட் ஆர்மியை, அதனால் இப்போயே ஆரம்பிச்சிச்சு. கீழே வந்து குயினை டார்கெட் பண்ணிச்சு, சிங்கிள் டார்கெட் இன் பண்ணோம். ஜஸ்ட்டு 1 HP இந்த பக்கம் ஓரம் வந்துருச்சு, அதனால் தப்பிச்சிடுச்சு. மேலே வந்து சிங்கிள் டார்கெட் இன் கிங்கை பிடிச்சதுனால அதுக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டு விட்டாச்சு. அடுத்து என்ட்ராகும்போது ஒரு ஹீலிங், அதாவது ஹைபிரிட் ஆர்மி என்ட்ராகும்போது ஒரு ஹீலிங்கை போட்டு வரவேற்கணும் உள்ளே. அடுத்ததாக பாம் டவர் ஓப்பன் வெடிக்கும். அடுத்தது பின்னாடியே மல்டி டார்கெட் இன்ஃபோனோவா சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோவா 2 எக்ஸ்போ சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோ அது 3த்தையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறோம். அடுத்ததான் ஒரு ஹீலிங்கையும் போட்டு தான் ஒன்றும் வேறு வழிகள் இல்லை, ஏன்னா அந்த இடத்துல போலன்னு போட்டு பழக்கிறாங்க. 2 ஹிட் அண்ட் டெஸ்லா 2 இன்ஃபர்னோ 2 எக்ஸ்போ எல்லாம் 2 அடிக்கு. இது போதா வரைக்கும் டவுனால் வேறு 4வது லெவலிருந்து போலன்னு பழக்குது. ஃபைனலாக கிராண்ட் உடனே எப்படி ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தாண்டா இருக்குது, அடித்து காலி பண்ணடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஃபைனலாக இதுக்கப்புறம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஒரு ரேஞ்ச் வந்து குயின்காக பேக்கப் இருக்குது. மேபி குயின் எல்லா ட்ரூப்பும் காலியாகி குயின் மட்டும் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த ஹீலர்ஸுக்கு போட்டு காவாந்து பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த TH12 அடிக்கும்போது ஹீலர்ஸ் முழுசாக இந்த தடவை தான் இவ்வளோ இருக்குது. அதுக்கும் ஆப் படிச்சிருவாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா முடிச்சிருவாங்க. ஹாக்ஸ் உள்ளே வந்து கெடுத்துட்டாங்க. நல்ல வேலை குயின் வந்து காப்பாற்றப்பட்டு விட்டது. பட் சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்மை மட்டும் சோலோவாக நின்று பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அடிச்சு காலி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது கேள்வி. 25 செகண்ட் ரிமைனிங். நம்ம அட்டாக் பண்ணுறது 10 செகண்ட்ஸ் வச்சு முடிச்சோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்ததான் எந்த இடத்துல சென்டரில் ரேஞ்சை போட்டுவிட்டு கிங்கு போனாலும் சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர் காலி ஆகிடும், கிராண்ட் உடன் போனாலும் காலி ஆகிடும், பெக்கா போனாலும் காலி ஆகிடும். குயினோட எபிலிட்டி வச்சு தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி பெக்கா உள்ளே போய் அடிப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, குயின் தான் உள்ளே போய் அடிச்சிருக்கு. ஃபைனலி வி காட் இட். 3+3 6 ஸ்டார் நம்ம கையிலேருந்து. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக 2 அட்டாக் பார்த்தோம். இதோட ஓவரால் கனெக்ட் பண்ணும்போது 119 ஸ்டார். இது எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கு ஒரு கவலைக்கிடமான நிலைமையாக இருந்தது. கடைசியில் நான் இங்கே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணேன். 4 மணி நேரம் இருக்கும்போது அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அடித்த அட்டாக்னு பார்க்கும்போது எனிமிட்டி மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. ஒரு 60 சரம் நோதாக இருக்குங்க பாருங்கள், அப்படியே சரம் வரையாக தாக்கியிருந்தாங்க. அவங்க மட்டும்தான் அட்டாக்கே இருக்கும், நம்ம டீமில் இந்த அட்டாக்கே போகலை. அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பிச்சது தான். ஒரு மெயிலை ஒன்று போட்டு விட்டு தம்பி அட்டாக்கை பண்ணுங்கடா இல்லைனா கிக் பண்ணிவிடா அப்படின்னு ஒரு மெயிலை போட்டதுக்கப்புறம் அப்படியே பைய ஒன்று அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா எவ்வளோ அட்டாக்குன்றீங்க, கிட்டத்தட்ட 25 அட்டாக்கும் 27 அட்டாக்கு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க 50 அட்டாக் கிட்ட பண்ணாங்க கடைசி 4 மணி நேரத்தில். பரவாயில்ல, இவ்வளோ பேர் கடைசி நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. அதுலேயும் வந்து ஒரு 15 பேர் ஒரு 13 பேர்கிட்ட அட்டாக்கே பண்ணலை. 23 அட்டாக் கிட்ட நின்று போச்சு. இதுக்கு யாராவது ஆளை மேட்ச் பண்ணணுமேனு சொல்லி ஒரு 10 பேரை தூக்கிட்டு கடைசியாக போட்ட வார் தான் இந்த வார். அந்த வாரம் வந்துருச்சு 40 vs 40. இந்த வாரோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வரக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.